வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 22/9/2020. சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:03. கரணம் 7:30 முதல் 9:00 வரை. திதி இன்று அதிகாலை 3:44 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:05 வரை விசாகம், பின்பு ஹனுஷம். யோகம் இன்று அதிகாலை 3:05 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் அஸ்வினி, பரணி. மேஷராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், உதவிகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகமாகும். கொண்டு செல்லும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படுவதும் நல்லது. அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை சந்தோஷம் ஏற்படும். ரோஹிணி நிதானம் தேவை. மிருகசிருஷம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். 70% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். எதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படும். அலைச்சல்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிருஷம் சந்தோஷம் ஏற்படும். திருவாதிரை அந்யோன்யம் அதிகமாகும். புனர்பூசம் அலைச்சல்கள் ஏற்படும். 75% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் லாபம் ஏற்படும். தொழில் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும். பணியில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் வருமானம் அதிகமாகும். பூசம் உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும். 75% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் நினைத்தது நிறைவேறும். பொருள் வரவுகள் அதிகமாகும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் நினைத்தது நிறைவேறும். பூரம் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். 75% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். எதிலும் சுமூகமான நிலை அமையும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், உத்திரம் வளமான நாள், ஹஸ்தம் சந்தோஷம் ஏற்படும், சித்திரை நட்புகள் ஏற்படும், 70% சாதகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். பணிகள் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகமாகும். மனதில் தோன்றும் தேவையற்ற குழப்பங்களின் மூலம் தேவையற்ற மனக்கசப்புகளும் வந்து நீங்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், சித்திரை வெற்றிகள் ஏற்படும், சுவாதி கௌரவம் அதிகமாகும், விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும், 70% சாதகமான நாள். விருச்சிக ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழும் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் சந்தோஷமான நிலை அமையும். எதிலும் வளமான நிலை அமைய பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், விசாகம் பிரச்சனைகள் தீரும், ஹனுஷம் புகழ் ஏற்படும், கேட்டை வளமான நாள், 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களின் மூலம் லாபம் ஏற்படும். வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும். எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் மென்மையான நிலை அமையும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம், மூலம் லாபம் ஏற்படும். பூராடம் ஆசிர்வாதம் கிடைக்கும். உத்திராடம் ஒத்துழைப்பான நாள், 70% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தின் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகளினால் மகிழ்ச்சியான நிலை அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இடம் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் வளர்ச்சிகள் ஏற்படும். தேக நலனிலும் முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், உத்திராடம் வருமானம் கூடும், திருவோணம் முன்னேற்றங்கள் அதிகமாகும், அவிட்டம் முயற்சிகள் கைகூடும், 75% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, எதிலும் மென்மையான நிலை அமைய பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். புதுவிதமான அனுபவங்களையும் கையாளுவீர்கள். அலுவலகத்தில் புதுவிதமான மாற்றங்களின் மூலம் மென்மையான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம், அவிட்டம் நிம்மதி கிடைக்கும், சதயம் பிரச்சனைகள் நீங்கும், பூரட்டாதி வளமான நாள், 70% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றமான நிலை அமையும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்தின் மூலம் வருமானம் கூடும். மனதில் தோன்றும் புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படலாம். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது. எடுக்கும் முடிவுகளில் சில தடைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், பூரட்டாதி நிதானம் தேவை, உத்திரட்டாதி வருமானம் அதிகமாகும், ரேவதி தடைகள் ஏற்படும், 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.